ஹலோ நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஆட்டோ சம்மந்தமாக தான் ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். என்னென்னா, ஆட்டோவோட எல்பிஜி டேங்க் இருக்குல்ல, அந்த டேங்க் பற்றி சில விஷயங்கள். இந்த பாருங்கள், ஒவ்வொரு ஆட்டோவில் அந்த டேங்க் ஒவ்வொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆட்டோவில் வந்து டிவிஎஸ் இந்த ஆட்டோ, இதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். சீட்டை எடுத்தோம்னா அதுக்கு கீழே அந்த டேங்க் இருக்கும், ஓகேங்களா? இதுதான் எல்பிஜி டேங்க்கு. இதில் தான் நம்ம கேஸ் ஃபில் பண்ணுவோம். இந்த கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு உள்ள அந்த ஓப்பன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, புரியுதா? இதில் தான் கேஸை ஃபில் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு வெளிச்சம் இல்லைனாலும் சரியாக தெரிய மாட்டேது, சரிங்க? இது உள்ளே வந்து ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும். இந்த டேங்கோட ப்ரெஷரில் வந்து அந்த பால் வெளியில் வந்த மாதிரி இருக்கனால உள்ளே இருக்கிற கேஸ் வெளியில் வராது. அந்த கேஸ் ஃபில் பண்ணும்பொழுது ஒரு கன் மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணும்பொழுது அந்த பால் உள்ளே போயிடும். ப்ரெஷர் கொடுக்கறனால அந்த எல்பிஜி வந்து டேங்கில் ஃபுல்லாகிடும், ஓகேங்களா? அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த உள்ளே இருக்கிற அந்த பால்னால் சேஃப் தான். அந்த பால் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேது, நான் இருட்டாக இருக்கனால, ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த இருக்குது பார்த்திங்களா, இதுதான் கேஜு. இப்போ நம்ம இந்த முள் இருக்குது இல்லை, இது இந்த பக்கமாக இருந்ததுன்னா, குறுகின பக்கமாக இருந்ததுன்னா கேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ரெட்டில் இருக்குது பார்த்திங்களா, ரெட்டில் இருக்குதுன்னா எப்போ வேணாலும் ஆஃப் ஆகலாம், ஓகேங்களா? கேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அந்த க்ரீன் இருக்குது இல்லை, அதில் இருந்தால் கேஸ் நிறையா இருக்குன்னு அர்த்தம். இங்கே ஒரு ரெட்டு இருக்குல்ல, அந்த ரெட்டு இருந்தால் அது கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது கேஸு, அதனால் நம்ம அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கக்கூடாதுன்றதுக்காக ரெட்டு கொடுத்துருக்குறாங்க. இது என்ன மிஷின்னா, இந்த சென்சார் மூலமாக தான் அந்த கேஸு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம டிஸ்பிளேலே பார்த்துக்கலாம், டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கலாம். இந்த சீட்டை ஓப்பன் பண்ணி குனிஞ்சு பார்க்கணும் அவசியம் கிடையாது, ஓகேங்களா? அதனால தான் இதை வச்சுருக்குறாங்க. ஆனால் இங்கேயும் பார்த்துக்கலாம், அந்த டேஷ்போர்ட்லேயும் பார்த்துக்கலாம். டேஷ்போர்டில் காட்டுற டிஸ்பிளே காட்டுறேன், ஓகேங்களா? இது க்ளோஸ் பண்ணிடுறோம். டேஷ்போர்டில் வந்து இதுவரைக்கும் பாருங்கள், இந்த டிஸ்பிளேயில் தான் கேஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்றதை காட்டும். அது எப்படி காட்டினா, இப்போ சாவி மக்கி வச்சு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும். இந்த இருக்குல்ல, சாவி வச்சு நம்ம ஆன் பண்ணோம்னா காட்டும், ஓகேங்களா? அதில் அந்த சென்சார் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓகேங்களா? இது சென்சாரில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கனால விட்டு விட்டு காட்டுது, ஆனால் வந்து கேஸ் கம்மியாக இருக்குது, ஓகேங்களா? இது வந்து சோக்கு, வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா இப்படி இழுத்து விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, அதுதான் இது, ஓகேங்களா? அடுத்து எதாவது உங்களுக்கு ஏதாவது ஆட்டோ எல்பிஜி சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், தெரிஞ்ச பதில் சொல்கிறோம்.